அனைவருக்கும் வணக்கம். ரெடியா நாகராஜ்? ரெடியா ராஜாராம்? ரெடியா பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதை டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார். மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க. தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியண்டட் ஃபிலிம். ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட மூணாவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது. அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டு இல்லை. சங்கம் வந்து இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது சுமூகமாக முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ அது வந்து கேரளா உயர்நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். இல்லை, அதை பற்றி இப்போ சிந்திக்கலை. எதுங்க? எக்ஸசைஸ் டயட்டிங் தான். தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் டயட்டிங் இல்லை, அப்படி ஒன்று ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரில் சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது. அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டுருக்கு. இல்லை, இது அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல். எதுங்க? ஏப்ரல் 14 பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து நிறைய படம் நடிச்ச பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை, பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம். இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வரிக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்காமல் இருக்கு. இல்லை, மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். இது இல்லை, அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கலை. ஆக்சுவலி வர 26 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். இல்லை, அதை மக்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும். ஐயோ, இல்லை, என் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன். மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும். அவங்க
அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுவேன். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 10 ஹீரோயின்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹீரோயின் தான். சார், நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழிலதிபராக மாறினீங்க, இப்படி கட்டத்தில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராரு, இது எப்படி நம்ம நாட்டு? இல்லை ரெண்டுமே தேவைதானே, நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமையாகும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும். இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம்? இல்லை, சீரான உடற்பயிற்சி, சீரான உணவு, இது தான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது. இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வருது. இல்லை அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அது அந்த லெவலில் ரசிச்சுக்கலாம். அடுத்த தளபதிங்கிற இடத்தை யார் பிடிப்பா நினைக்கிறீங்க? எஸ்கேட்ட இப்போ கோட் படத்தில் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட பார்வையில் யார் சார்? இல்லை என்னுடைய பார்வை உங்களோட பார்வை ஒன்று தான். இல்லை அது வந்து இப்போ முன்னாடி வந்து ரசிகர்கள் வந்து விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க, இப்போ விஜய் சார் வந்து ரசிகர்களை தேடி வரப்போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே. கோட்ல உங்களுக்கு எந்த விஜய் சார் ஃபேவரட்? அப்பா விஜயா, பையன் விஜயா சார்? ரெண்டுமே சூப்பர். உங்களோட ஃபேவரட் யார்? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா சார், மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சரோட ஒரு அறிவிப்பு பண்ணாங்க, மாநிலங்கள் வந்து ஒற்றுக்கொண்டா ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோலியம் வந்து கொண்டு வரப்படும் சொல்லியிருந்தாங்க. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாலும் இன்னும் ஏகப்பட்ட விலைவாசி உயர்வுகள் எல்லாம் கட்டுப்படும். ஆனால் தற்போது எந்த ஒரு மாநில அரசும் இதை பற்றி வந்து எந்த ஒரு கருத்தும் சொல்லல. பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு உண்டான உங்களோட கருத்து எப்படி சொல்லுது? இல்லை அது மத்திய மத்திய மாநில அரசுகளை வந்து அதுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு எடுக்கிற முடிவு தான் கடைசி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீநகருடைய வளர்ச்சிக்கு, தொழில் வளர்ச்சிக்கு வெள்ளையன் அவர்களுடைய பங்களிப்பு அதிகம், அவருடைய மறைவு எப்படி பார்க்குறீங்க? இல்லை மிக துயரமானது தான், ஏன்னா அவருடைய சேவை வந்து மிகப்பெரிய சேவை. அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு வியாபாரி சங்கத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரிகளை ஒருங்கிணைச்சி மிக நெடிய பயணத்தில் அவர் வந்து பயணித்தார். இன்று அவர் நம்மளிடையே இல்லை என்றாலும் அவருடைய முயற்சியும் அவருடைய உழைப்பும் நம் கண்முன் அனைவருமே நிற்கும். ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு தொழில்துறையில் பாதிப்புகள் இருக்கா, இல்லாட்டி தொழில்துறைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமான ஜிஎஸ்டி இருக்காது? இல்லை அதாவது எல்லா நாடுகளிலுமே இதே போல் இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இதெல்லாம் செய்ய தான் செய்யணும், அப்போ தான் ஒரு சீரான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதில் வந்து குறைகளும் நிறைகளை வந்து மத்திய அரசு வந்து அப்பப்போ வந்து குழு அமைச்சு அதை மறு ஆய்வு பண்ணி அதை வந்து தேவையான மாற்றங்களை செஞ்சிட்ருக்காங்க, இது வரவேற்கத்தக்கது.